ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். 728 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆல்மோஸ்ட் 26,000 ராக்கெட் இஸ்ரேலை நோக்கி தாக்கப்பட்டுள்ளது. 300 அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 17,000 ஹமாஸ் தீவிரவாதிகள் காசாவில் கொல்லப்பட்டுள்ளார்கள். 800 ஹெசபல்லா தீவிரவாதிகள் லெபனானில் கொல்லப்பட்டுள்ளார்கள். 4,700 டனல் ஷாப்ட்ஸ் காசாவில் கண்டுபிடிக்கப்பட்டு அதனுடைய நெட்வொர்க் துண்டிக்கப்பட்டுள்ளது. 11,000 ஹெசபல்லாவின் ஆயுத தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், கடந்த வெறும் 24 மணி நேரத்தில் 150 ஹெசபல்லா டார்கெட்ஸ் லெபனானில் இஸ்ரேலின் விமானப்படையால் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மட்டுமே கடந்த அக்டோபர் 7 தொடங்கி இன்று வரை இஸ்ரேல் போருக்காக அல்மோஸ்ட் $18 பில்லியன் ஆயுதங்களுக்காக செலவிட்டுள்ளதாக இன்று அமெரிக்கா ரிப்போர்ட் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மட்டுமே. அப்படியானால் இஸ்ரேல் எத்தனை $1 பில்லியன் செலவிட்டிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கி இன்றோடு சரியாக 1 ஆகுது. சென்ற வருடம் அக்டோபர் 7 ஹமாஸ் செய்த தீவிரவாத தாக்குதலால், ஹமாஸ் செய்த மேசக்கர் ஆனிவர்சரிக்காக பல ஆயிரம் மக்கள் ஒன்று கூடிய நேரத்தில் ஹமாஸ் இன்று சரமாரியாக ராக்கெட் தாக்குதல்களை செய்துள்ளது. சரியாக இந்த 1 ஆனிவர்சரியை மார்க் செய்யக்கூடிய விதத்தில் ஹெசபல்லா மற்றும் ஹமாஸ் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலை செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் இஸ்ரேலின் உளவு அதை கண்டுபிடித்ததன் காரணம்தான் கடந்த 3 லெபனானில் நடக்கும் கார்னேஜ் ஆஃப் அட்டாக்ஸ். உலகத்தில் தீவிரவாதம் உச்சகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இவை அனைத்திற்கும் காரணம் ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் கத்தார். இஸ்ரேல் மக்கள் இன்னும் கூட வலியில் மிகப்பெரிய ட்ரௌமா அந்த மக்களை ஆட்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே காசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகளின் தீவிரவாத செயல்களால் பலியான பொதுமக்கள், அந்த மக்களை இழந்த மக்களின் சொந்தக்காரர்கள். எனவே தற்போது மிகப்பெரிய போரை தொடங்கிவிட்ட இஸ்ரேல், ஈரான் 500 பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் போன்றவற்றை இஸ்ரேல் மீது தாக்கியிருக்கலாம். ஆனால் தற்போது இந்த போரினை மிகப்பெரிய ஒரு நீண்ட ஸ்ட்ராட்டஜிக் வார் என்று ஆக்கியிருப்பது யார் தெரியுமா? இஸ்ரேல். நீங்க நினைக்கலாம், நீங்க யோசிக்கலாம், லட்சக்கணக்கில் படை வீரர்கள் மொபிலைஸ் ஆகல, ஈரானின் போர் விமானங்கள் நகரவே இல்லை, இஸ்ரேல் ஈரானை தாக்கவே இல்லை, அப்ப எப்படி இந்த போர் முழுமையான ஒரு நீண்ட போராக மாறிவிட்டது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். நான் சொல்றேன், கேளுங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில், 1980 அல்லது 1990 அல்லது 2000-2010 போன்ற காலங்களில் நடந்தது போலவே, பல ஆயிரக்கணக்கான படை வீரர்கள், பல லட்சக்கணக்கான படை வீரர்களை பெரிய படையாக நகர்த்தி ஒன்று கூட்டி ஒரு போருக்கு அணிவகுத்து கொண்டு செல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதுவும் இஸ்ரேல் மாதிரியான ஒரு சின்ன நாடு, வெறுமனே 1 மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு, பல லட்சம் படை வீரர்களை நகர்த்த முடியாது, மொபிலைஸ் செய்ய முடியாது. எனவேதான் இஸ்ரேல் எப்போதுமே மிக நவீன மாடர்ன் ஆயுதம் சம்பந்தப்பட்ட மிலிட்டரி டாக்டிக்ஸ் பயன்படுத்தி போர் செய்வது வழக்கம், போர் செய்கிறது. அவர்களது விமானப்படை, ட்ரோன்ஸ், ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ், ஸ்டாக் பைல்ஸ், ஆயிரக்கணக்கான வார்ஹெட்ஸ், ஆயிரக்கணக்கான பாம்ப்ஸ், ஸ்பைஸ் பாம்ப் போன்ற வெடிகுண்டுகள் பல நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் இஸ்ரேலால் பயன்படுத்தப்படுகிறது. இவை அனைத்துமே மிகவும் துல்லியமாக, மிக சக்தி வாய்ந்த ஸ்டெல்த் ஏர்கிராப்ட் பயன்படுத்தி டெலிவர் செய்யப்படுகிறது, தாக்கப்படுகிறது. அந்த குண்டுகள் அனைத்துமே மிகப்பெரிய சேதங்களை உருவாக்குகிறது. காசாவில் 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள். இன்று லெபனானில் பல $1 பில்லியன் இழப்புகள், சேதங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இதைவிட ஃபுல் டைம் வைடர் வார் எப்படி நடக்கும் சொல்லுங்க? இஸ்ரேல் போன்ற ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டிபெண்டன்ட் கண்ட்ரி ஒரு பெரிய போரினை இப்படித்தான் செய்யும். அதுதான் இப்ப நடக்குது. லெபனானில் 100,000 அதிகமான ஹெசபல்லா தீவிரவாதிகள் இருப்பதாக டேட்டா சொல்லுது. அவர்களிடம் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இருக்கு. அதுவும் இன்று இஸ்ரேலை நோக்கி தாக்கப்படுகிறது. இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் ஹெசபல்லா டோட்டல் ராக்கெட் நம்பர் இஸ் அரவுண்ட் 40,000 to 1,20,000, விச் இஸ் கன்சிடரபிளி மோர் தென் மோஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ராக்கெட் எண்ணிக்கை என்று பார்க்கும்போது இது உலகில் எந்த பெரிய நாடுகளிடமும் இல்லாத அளவில் மிகப்பெரிய எண்ணிக்கையில், 120,000 ராக்கெட் வரைக்கும் ஹெசபல்லாவிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஆயுதமா என்று கேட்டால்,
அது ஹெசபல்லாவின் எதிரியை பொறுத்தது. லெபனானில் இருக்கும் ஹெசபல்லாவின் மிக முக்கியமான எதிரி இஸ்ரேல் மட்டுமே. அவர்கள் உலகம் முழுவதுமாக தீவிரவாத தாக்குதல்களை செய்தார்கள், செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த 100,000 அதிகமான ராக்கெட் ஆயுதங்களை சேர்த்தது நஸ்ரல்லா தலைமையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒன் பிக் ஃபைனல் வார், ஒரு கடைசி போரினை செய்து இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்றும், மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஒரு யூதன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்பதுதான் இவர்களின் அந்தம், இவர்களின் மிஷன், அதற்காக சேர்க்கப்பட்ட ஆயுதங்கள். தற்போது இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களுமே லெபனான் முழுவதுமாக பரவி கொட்டி கிடக்கக்கூடிய இந்த ஆயுத கிடங்குகளை அழிக்கக்கூடிய மிஷன். நீங்க யோசிக்கலாம், லெபனான் அஸ் எ கண்ட்ரி எதுவுமே செய்ய முடியவில்லையா இந்த ஹெசபல்லாவுக்கு எதிராக என்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லெபனானில் கடந்த 2 அந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிரசிடென்ட் கிடையாது, ஒரு அதிபர் கிடையாது. ஏனென்றால் நஸ்ரல்லா லெபனான் நாட்டினை ஒரு கிறிஸ்தவ பிரசிடென்ட், ஒரு கிறிஸ்தவ அதிபர் ஆட்சி செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. இப்ப நஸ்ரல்லா இறந்துவிட்ட காரணத்தால் அமெரிக்கா லெபனானுக்கு உடனடியாக ஒரு அதிபரை செலக்ட் செய்ய கேட்டு அழுத்தம் கொடுக்கிறது. எனவே ஹெசபல்லா என்கிற இந்த பயங்கரவாத அமைப்பு மொத்த லெபனனையே ஒரு நேஷனல் ஹாஸ்டேஜ் மாதிரி அடிமைப்படுத்தியது என்பது எல்லா லெபனான் மக்களுக்குமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால்தான் இன்று நஸ்ரல்லா இறப்பு லெபனானின் குறிப்பிட்ட ஒரு சில பாப்புலேஷன் மற்றும் குறிப்பிட்ட ஒரு சில அமைப்புகளால் கொண்டாடப்படுகிறது. எனவே தற்போது ஹெசபல்லா இந்த 100,000 அதிகமான ராக்கெட்டுகளுடன் இஸ்ரேலுடன் ஒரு பெரிய நீண்ட போரை எதிர்கொள்கிறது. தினசரி பல 100 ராக்கெட்டுகள் இஸ்ரேலை தாக்குகிறது. இன்றும் கூட ஹெசபல்லா தாக்கிய பராஜ் ஆஃப் ராக்கெட்டுகளை இஸ்ரேலின் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்க முடியாமல் ஊடுருவியதாகவும், அதனால் ஒரு சில மக்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் பிரேக்கிங் நியூஸ் இன்று காலையில் வந்திருக்கு. இது இஸ்ரேலுக்கு ஒரு செட் பேக், சற்று பின்தங்கும் நிலையாக கூட பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஹவுதி, இன்னொரு பக்கம் ஹமாஸ், சிரியா, ஈராக் மற்றும் அவ்வப்போது வரும் ஈரானின் பல 100 பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இந்த எல்லா ஆயுதங்களையும், இந்த எல்லா தாக்குதல்களையும், இந்த எல்லா போர் முனைகளையும் இஸ்ரேல் சமாளிக்க வேண்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மெத்தனமாக பேசக்கூடிய போலி ஊடகங்களை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் தோல்வியடைகிறது என்று ஃபால்ஸ் ப்ரொபகண்டா ட்ரம்பட் ஊதுபவர்களிடம் கேட்கிறேன், உலகத்தில் வேறு எந்த நாடாவது இப்படி 7 முனைகளில் இப்படி ஒரு பெரிய போரை சந்திக்க முடியுமா? சந்திச்சிருக்கா? அதுவும் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை சந்திக்கக்கூடிய அளவில் இப்படி ஒரு போரை செஞ்சிருக்கா? நீங்க சொல்லுங்க. யாராலுமே செய்ய முடியாது. இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு. மற்ற நாடுகளின் ஜிடிபி, நிலப்பரப்பு, மக்கள் தொகை, ஆயுத சப்ளை போன்றவற்றை ஒரு ப்ரொப்போர்ஷன் என்ற முறையில் ஒப்பிட்டு பார்த்தால், கம்பேர் செய்து பார்த்தால், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளை ஒப்பிடும்போது இஸ்ரேல் இந்த 7 முனைகளில் தாக்குதலை சந்திப்பது 20 அல்லது 25 நாடுகளை ஒரே நேரத்தில் சந்திப்பதற்கு சமம். மிடில் ஈஸ்ட் பகுதியில் அமெரிக்காவின் படைகளை, அமெரிக்காவின் திட்டங்களை, அமெரிக்காவின் ஆம்பிஷன்ஸ், அபிலாஷைகளை பாதுகாத்தது யார் தெரியுமா? இஸ்ரேல். அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் தேவைப்பட்ட சமநிலை, ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்ஸ் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் 50 இருந்து 60 இஸ்ரேலால் அந்த சமநிலை அமெரிக்காவுக்காக பாதுகாக்கப்படுகிறது. இன்று இப்படி ஒரு பெரிய போர் நடக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலுக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் உதவ முன் வரவில்லை. நீங்க பாருங்க, இந்த மேற்கத்திய நாடுகளின் வார் ஸ்ட்ராட்டஜி, போர் திட்டங்களை நீங்களே கொஞ்சம் க்ளோஸாக பாருங்க. இஸ்ரேல் ஹமாஸ், ஹெசபல்லா, ஹவுதி, சிரியா, ஈராக் போன்ற படைகளை தாக்கும்போது இவர்கள் உதவ மாட்டார்கள். ஆனால் ஈரான் 100 பேலிஸ்டிக் மிசைல் தாக்கும்போது மட்டும் டிஃபென்ஸ் செய்வதற்கு வருவார்களாம். அப்படின்னா இந்த ஹமாஸ், ஹெசபல்லா போன்ற எதிரிகளுடன் இஸ்ரேல் பல மாதங்கள் அல்லது தேவைப்பட்டால் பல வருடங்கள் கூட போர் செய்யலாம். ஏன்னா அந்த போர் தொடர்ந்து நடக்க வேண்டும். ஆனால் ஈரான் தாக்கி இஸ்ரேல் அழிந்து விடக்கூடாது. ஏன்னா அப்படி அழிந்து விட்டால் இந்த நீண்ட போர் நடக்காது. அப்படி பெரிய போர் நடக்காமல் போய்விட்டால் இவர்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லவே இல்லை. அதுதான் தற்போது மிடில் ஈஸ்டில் நடக்கிறது. எனவே இதுதான் மிகப்பெரிய வார் கிரைம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம், இஸ்ரேல் தற்போது மிகப்பெரிய ஒரு புதிய போர் திட்டத்தை வெளிக்காட்டியுள்ளது. ஒன்லி ட்ரூத், நோ லைஸ்.
கடந்த 12 மாதங்களாக அக்டோபர் 7 தேதி தாக்குதலுக்கு பிறகு எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லித்தான் இஸ்ரேல் செய்கிறது. அதைத்தான் மேக்ரானுக்கு எதிராக நத்தன்யாகு நேற்று செய்திருந்தார். ஒன் ஆன் ஒன் கிடையாது, ரகசியமாக கிடையாது. நீ இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது டிப்ளமசியை ஃபாலோ பண்ணும்போது அப்படி பண்ண முயற்சி செய்கிறையா? ஐ வில் டேக்கிள் யூ த்ரூ த பப்ளிக். இந்த மொத்த உலகத்துக்கே தெரியதா நான் உன்னை கேள்வி கேட்பேன். அது யாருக்கு தப்பாக தெரியுது, யாருக்கு சரியாக தெரியுது, இட் இஸ் தேர் பர்சனல் சாய்ஸ். இதை விட ஒரு நல்ல வார் ஸ்ட்ராட்டஜி எங்கே இருக்க முடியும் சொல்லுங்க? முடியவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாட்டுக்கு 6 பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுவது சாதாரண விஷயம் கிடையாது. 40 அரசியல் அனுபவம். தன்னுடைய 6 படித்துவிட்டு தன்னுடைய பெற்றோர்களுடன் அமெரிக்கா சென்றவர். அந்த சிறிய வயதிலேயே அமெரிக்க வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றும் தன்னுடைய சொந்த மண்ணில்தான் என்னுடைய சேவை என்று சிறிய வயதில் நத்தன்யாகு பேசியதாக ஆதாரங்கள் இருக்கு. அமெரிக்காவில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி செல்வதற்கு முன்பு இஸ்ரேலின் இராணுவத்திற்கு பணி செய்ய இஸ்ரேலுக்கு திரும்புகிறார். 1 இராணுவ பணியை செய்துவிட்டு பேச்சுலர் மற்றும் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க மீண்டும் அமெரிக்கா சென்று படித்து முடித்துவிட்டு கல்லூரி படிப்பில் கிளாஸ் டாப்பர் என்ற மரியாதையுடன் ஒரு நல்ல வேலையை தொடங்கக்கூடிய நேரத்தில் யோம் கிப்பூர் போர் வருகிறது. அந்த போருக்காக அமெரிக்காவை விட்டு இஸ்ரேலுக்கு மீண்டும் திரும்புகிறார் நத்தன்யாகு. அந்த போரின் முடிவில் 100 இஸ்ரேலிய யூதர்களை ஹாஸ்டேஜாக அரேபியர்கள் பிடித்து கொண்டு போன காரணத்தால் அந்த பிணை கைதிகளை மீட்க சென்ற மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனில், ஒரு மிஷனில் தன்னுடைய சொந்த அண்ணனை நத்தன்யாகு இழக்கிறார். அந்த மரணம், அந்த பெரிய இழப்பு, அந்த பிணை கைதிகளுக்கப்பட்ட வேதனை நத்தன்யாகு மனதில் ஒரு பெரிய ஸ்கார், ஒரு பெரிய காயத்தை உருவாக்கியது. அன்று முடிவு செய்தவர் 40 இந்த பயங்கரவாத பேய்களுக்கு எதிராக போர் செய்கிறார். வரலாறு பற்றி பேசுவார்கள். 3500 முன்பே இந்த நிலப்பரப்பில் யூதர்கள் வாழ்ந்தவர்கள். இன்று ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லப்படுவது அன்று லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரேலை கிரேக்கர்கள், எகிப்தியர்கள் என பல கொடுங்கோலர்கள் ஆக்கிரமித்தார்கள். ஆனால் அவர்கள் யாராலையுமே யூதர்களை மொத்தமாக அழிக்க முடியவில்லை. இறுதியாகத்தான் அரேபியர்கள் யூதர்களின் லேண்ட் ஆஃப் இஸ்ரேலை ஆக்கிரமித்தார்கள். ஆனாலும் அவர்களாலும் அந்த தேசத்தை வளர்க்க முடியவில்லை, தொடர்ந்து ஆக்கிரமிக்க முடியவில்லை. யூத மக்களை அந்த நிலத்தை விட்டு விரட்டி அடித்தார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபமாக மாறியது. செழிப்பாக இருந்த அந்த நிலப்பரப்பு பேரன் நிலமாக மாறியது, வறண்ட பூமியாக மாறி அரேபியர்கள் அவர்களாகவே தானாகவே அந்த பூமியை விட்டு செல்ல வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் உலகம் முழுவதுமாக அகதிகளாக சென்ற யூதர்கள் கோயிங் பேக் டுமாரோ என்று மிகப்பெரிய ஒரு ஹோப் அண்ட் ட்ரீமில் வாழ்ந்தவர்கள். உலகம் முழுவதுமாக இருந்த யூதர்கள் என்றுமே எல்லா இடத்திலையுமே இந்த கேம்பெயின் என்ற அடிப்படையில் ஒன்றாக இருந்தார்கள். எனவே சாபம் கொண்ட அரேபியர்கள் அவர்களாகவே த லேண்ட் ஆஃப் இஸ்ரேலை விட்டு வெளியேறினார்கள். யூதர்கள் மீண்டும் வந்து குடியேறினார்கள். அந்த நேரத்தில் யார் பாலஸ்தீனர்கள், எங்கே இருந்தார்கள் பாலஸ்தீனர்கள், அப்படின்னா என்ன? ஆக்கிரமித்த அரேபியர்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் வெளியேறினார்கள். ஆனால் யூதர்கள் திரும்பி வந்த அந்த கணமே லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் மீண்டும் செழிக்க ஆரம்பித்தது. ஆங்காங்கே மிச்சம் இருந்த அரேபியர்கள் இஸ்ரேலியர்களுக்கு ஹவுஸ் கீப்பிங், சர்வெண்ட், மெய்டு, டாக் வாக்கர்ஸ், பேபி சிட்டிங் போன்ற வேலைகளை செய்து பிழைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அன்றே இந்த நிலம் எப்படி யூதர்கள் வந்ததுமே இவ்வளவு செழிப்பானது என்ற போட்டியும் கேள்வியும் வன்மமும் அந்த அரேபியர்களின் மனதில் உண்டு. அது இன்று வரைக்கும் உண்டு. உங்க வீட்டில் நீங்க இருக்கீங்க, திருடன் வந்து உங்க வீட்டை துப்பாக்கி முனையில் ஆக்கிரமிக்கிறான். அது பிடிக்காமல் நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதும், துப்பாக்கிக்கு பயந்து வெளியேறுவதும். ஆனால் அவனால் அந்த வீட்டை சமாளிக்க முடியாமல், அந்த வீட்டை நடத்த முடியாமல், வேறு வழியே இல்லாமல் அவன் வெளியேறினால் நீங்க அதை பார்த்து உங்க சொந்த வீட்டுக்கு திரும்பி வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் முன்பு இருந்ததை விட இப்போது செழிப்பாக, பாதுகாப்பாக, உங்களை நீங்களே பாதுகாக்கும் முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதே திருடன் திரும்பியும் வந்தால், ஆனால் இந்த முறை நீங்கள் திருடனை திருடனாகவே பாவித்து நீ மனம் மாறு என்று சொன்னாலும், அவன் இல்லை, எனக்கு நான் திருடி வைத்திருந்த வீட்டை திரும்பி தர வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும்? இதுதான் வரலாறு. இங்கே ஒழுங்காக வரலாறு படிக்காதவர்கள் அவர்களை ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள். இவர்கள் சொல்லும் வரலாறு நம்ம மாதிரி பள்ளிக்கூடத்தில் படித்த வரலாறு கிடையாது, வேறு எங்கேயோ படித்த வரலாறு.
இதுதான் காலத்தின் கொடுமை. இவர்களுக்கு சரியான வரலாற்றினை சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அறிவார்ந்த நல்ல தலைவர்கள் அல்லது தேர்ந்தவர்கள் கிடையவே கிடையாது. அதுதான் சிக்கல். இவர்களுடைய மாஸ்டர்ஸ் ஹெசபல்லாக்கள், ஹமாஸ் அல்லது கம்யூனிகள், இதை புரிந்து கொள்ளாத ஜெனரேஷன். நீங்க நல்லா பாருங்க, இன்று ஹமாஸ் மற்றும் ஹெசபல்லா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு உதவி செய்யும் மக்கள், ஆதரவு கொடுக்கும் மக்கள் யார் தெரியுமா? 90% பழைய வரலாறு தெரியாத 18-25 வயதுக்குள் இருக்கும் யூத். இவர்களை வழிநடத்த ஒரு சில மூத்த ரேடிக்கல்ஸ், அடிப்படைவாதிகள். இப்ப தெரியுதா உலகத்தில் ஏன் அமைதி இல்லைன்னு? பைடனும் அவருடைய மனைவியும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆனிவர்சரி, October 7th ஆனிவர்சரி வித் கேண்டில், மெமோரியல் கேண்டில் லைட்டிங் செரமனியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்ன பிரயோஜனம்? இன்னும் அடுத்த வருடம் முழுவதுமாக இப்படி பல ஆயிரம் யூதர்களும் பல ஆயிரம் பொதுமக்களும், காசா பொதுமக்களும் லெபனன் பொதுமக்களும் கொல்லப்படுவார்கள். இது மாதிரி அடுத்த October 7th இவர்களை போன்று வேற பிரசிடெண்ட்டும் அவர்களுடைய குடும்பத்தாரும் கேண்டில் செரமனியில், கேண்டில் லைட்டிங் செரமனிக்கு வருவாங்க. ஏர்ஃபோர்ஸ், இஸ்ரேலின் ஏர்ஃபோர்ஸ் இன்னைக்கு கூட ஒரு சஸ்பீஷியல் ஏரியல் டார்கெட், வானத்தில் பறந்துட்டு வந்த பெரிய ட்ரோன் அல்லது ஏர்கிராப்ட் ஒன்றை தாக்கி அழிச்சிருக்காங்க. IDF, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வெறும் 24 மணி நேரத்துக்குள் இன்னைக்கு ஒரு நாளுமே 150 ஹெசபல்லா டார்கெட்ஸை அழிச்சிருக்காங்க. சிரியா இன்னைக்கு சொல்லியிருக்கு, இஸ்ரேல் சிரியா நாட்டுக்குள்ளாடியே உள்ள மிலிட்டரி டார்கெட்ஸை அதிகமாக அழித்திருக்கு. மொத்த இஸ்ரேலுமே October 7th அந்த ஆனிவர்சரியை கொண்டாடக்கூடிய நேரத்தில் ஹமாஸ் இன்னைக்கு ஒரு பராஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் வந்து ஏவி இருக்கு. இவனுங்க போனானுங்க, காசா முடிஞ்சது, ஹமாஸ் அங்கே இல்லை அப்படின்னு நினச்சா திருப்பியும் ராக்கெட்டுகளை அனுப்பியிருக்கிறானுங்க. ஹெசபல்லா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இன்னைக்கு ஏவி இருக்கிறானுங்க. அதனால தான் இஸ்ரேல் மொத்த பியூரிட்டிலையுமே ஹெசபல்லாவுடைய எல்லா தளங்களையும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் செஞ்சு அழிச்சுக்கிட்டே இருக்கு. உலகத்தில் தீவிரவாதம் உச்சகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டு, அந்த ஸ்விங் சேர்ல உட்காந்துக்கிட்டு 85 வயது, உலகத்துல எதுவுமே நடக்காதது மாதிரி பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல, என்ன பண்ணலாம், ஈரானை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, It's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Because it's very important. Thank you. Thank you.